வைபவம் நிகழ்ச்சியில் இந்தோட ராகம் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த ராகத்தினுடைய மகிமை பெருமை ஒவ்வொரு பாடலாசிரியர்கள் மூலமாக அந்த பாடல்களுடைய தத்துவத்தை அதில் இருக்கும் மகத்துவத்தை நாம் உணர்ந்து செயல்படுவதற்காகவே இந்த ராகத்தின் சிறப்புகள் நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில்தான் இன்று அனைத்து இசைக்கலைஞர்களுடன் இணைந்து இந்தோள ராகத்தினுடைய அருமை பெருமைகளை மகிமைகளை தருவதற்கு காத்திருக்கிறேன். ரமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே, ரமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே, ரமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே, நன்மையுண்டோரோ காலே, ரமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே, நன்மையுண்டோரோ காலே, ரமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே. பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பழநழுவி பாலில் விழுந்தார் போலாஜு, பழநழுவி பாலில் விழுந்தார் போலாஜு, ராமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே, நன்மையுண்டோரோ காலே, ஏ ராமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே. பரசுராமன் கர்வம் தீர்த்தவண்டி, பரசுராமன் கர்வம் தீர்த்தவண்டி, நம்மையெல்லாம் காத்தவண்டி, பரசுராமன் கர்வம் தீர்த்தவண்டி, நம்மையெல்லாம் காத்தவண்டி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, நாலு பேரே மூத்த வண்டி, அவண்டி மகனி, ராமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே, நன்மையுள் டோரோ காலே, ராமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே. ராமாயண காவியத்தில் ராமநாடகப் பாடல் என்று சொல்வது அருணாச்சல கவிராயரின் அற்புதமான கவித்துவம். அவர் எழுதிய பாடல்களிலெல்லாம் ராமபிரானை பற்றி எழுதினாலும் சரி, மற்ற தெய்வங்களை பற்றி எழுதினாலும் சரி, அந்த பாடலிலேயே முழுவதுமான அந்த நாடகம் நமக்கு தெரிந்துவிடும். இந்த இந்தோள ராகத்தில் கே ஆர் சாரநாதன் பாடிய ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொருக்காலே, இந்த முடிதரித்தாலே நன்மையுண்டொருக்காலே என்று சொல்றதெல்லாம் தமிழின் மேன்மைக்கு உரிய வார்த்தைகள். அதில் நமக்கு கேட்டவுடனேயே அந்த நிகழ்ச்சி ஏற்படும்,
மகிழ்ச்சி ஏற்படும். அந்த ஆண்டவனை பற்றி புகழ்ச்சியாக பாடியதை ரசிக்க முடியும். எந்த இடத்தை அவர் பதங்களாக எடுத்துக்கொண்டு சொல்ல விரும்பினாலும் அதில் ஒரு நயம் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் மெட்டுக்கள் என்று எடுக்க போனால் இந்த ஹிந்தோள ராகத்தினுடைய எழுச்சிமிக்க அற்புதமான ஒரு இசை கூட இதில் வந்திருக்கிறது. ஒரு சாதாரணமாக ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்னதாக அந்த ராகத்தினுடைய செயல்பாடு, அந்த ராகத்தினுடைய ஒரு பெருமை அருமை தெரிந்து அந்த ராகத்திலேயே அந்த பாடல்களை பெரியவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டிருக்காளே சொல்லும் பொழுது பெரியதொரு சுரத்தில் அந்த ஹிந்தோளத்தில் ஆரம்பித்தா அது சரியாக இருக்குமா என்பது ஒரு மாதிரியான எண்ணம். அதற்காகத்தான் ராமனுக்கு மன்னல் முடி தரித்தாலே அது ஒன் பை ஒன் நன்மையுண்டிருக்காளே. இந்த நன்மையுண்டிருக்காலேங்கிறது மேலே கொண்டு போயிட்டார் பாருங்க, நன்மைங்கிறது அதுதானே. அப்போ அந்த ராமனுக்கு மன்னன் சொல்ற இடம் அதே மாதிரிதான் பரசுராமன் கர்வம் ரெண்டு ஒன்னா இருக்கும். இந்த கர்வத்தை பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி நம்மை எல்லாம் காத்த வண்டி முடிய போச்சு. அவருடைய திறமை தெரியுமா, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி. சரி, நாலு பேர்ல எப்படி சொல்ல, நாலு பேரில் மேல போறாரு. அது அதை தவிர மூத்த வண்டி, ஆஹா, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஹிந்தோளத்தில் எந்த இடத்தில் அந்த ஒரு செயல்பாடு இருக்கிறது, அந்த ஒரு கேட்பதற்குண்டான இனிமை இருக்கிறது என்பதைத்தான் ஆங்காங்கு சொல்லி மூத்த வண்டி அவண்டி அப்படி சொல்லி இந்த பாடலை எடுக்கும்போது ராமனுக்கு மன்னன் அப்படின்னா இது ஒரு பட்டாபிஷேக ராகம். இது ஹிந்தோளம் ஒரு பட்டாபிஷேக ராகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முடி வைப்பதற்காக கிரீடம் வைப்பதற்காக பாடப்படும் பாடலில் கிரீடமாக அமைந்திருக்கிறது இந்த பாடலின் மூலமாக ஹிந்தோளம். வழக்கம் போல் பின்னரும் வருகிறேன். சரணே சோம பிம்ப வதனே